அனைவருக்கும் வணக்கம். 1993 ஆண்டு சாதாரண சுற்றுலா பயணியாக அமெரிக்க வெள்ளை மாளிகையின் இரும்பு கதவுகள் அருகே நின்று போட்டோ எடுத்துக் கொண்டார் மோடி. 2002 ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தை காரணம் காட்டி முதலமைச்சர் மோடி அமெரிக்காவுக்குள் நுழையவே கூடாது என விசா தர மறுத்தது. இந்தியாவில் இருக்கும் திருமாவளவன் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மோடிக்கு அமெரிக்கா வர விசா தரக்கூடாது என கடிதமும் எழுதினர். ஆனால் இன்று சுமார் 50,000 மக்கள் கூடிய அரங்கிற்கு திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களையும் கரம் பிடித்து அழைத்துச் சென்று தீவிரவாதத்திற்கு எதிரான உலகப் போருக்கு அனைத்து நாட்டையும் அழைக்கும்படி உரையாற்றச் சொல்லி அவருக்கு பின்னால் நின்று கைத்தட்டி வாழ்த்துகிறது அதே அமெரிக்கா. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கு இந்தியாவை பிடிக்காது என்று உலகம் கூறி வந்த நிலையில் அதே ஒபாமாவை இந்தியா அமெரிக்காவின் இராணுவ கூட்டாளி என்று அறிவிக்க வைத்து இந்திய அமெரிக்க உறவை பலமாக்கியவர் பிரதமர் மோடி. அடுத்து இன்னொரு முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்புக்கு இந்தியாவை பிடிக்காது என்று உலகம் கூறி வந்த நிலையில் எனக்கு இந்தியாவை பிடிக்காது என்றாலும் மோடியை பிடிக்கிறது, அதனால் அவருக்காக இந்தியாவுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று டொனால்ட் ட்ரம்பின் வாயாலேயே சொல்ல வைத்து இந்திய அமெரிக்க உறவில் புதிய வரலாற்றினை உருவாக்கினார் பிரதமர் மோடி. இப்பொழுது தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு இந்தியாவை பிடிக்காது என்று உலகம் கூறி வரும் நிலையில் வெள்ளை மாளிகையில் மோடியை வரவேற்ற ஜோ பைடன் மோடி தலைமையில் இந்திய அமெரிக்க உறவு வருகின்ற காலத்தில் புதிய வரலாறு படைக்கும் என்று பேசும் அளவுக்கு இந்திய அமெரிக்க உறவில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. பாருங்கள், நமது பாரத பிரதமர் மோடி 3 முரண்பட்ட அமெரிக்க அதிபர்களை எப்படி தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து இருக்கிறார் என்று. உலகின் வல்லரசான அமெரிக்காவே இந்தியாவின் கைகளை இறுக பற்றியிருக்கும் நிலையில் மற்ற நாடுகள் எம்மாத்திரம். பாரத பேரரசின் பிரதமர் மோடியின் கண்ணசிவில்தான் நாளைய உலகமே இயங்கப் போகிறது என்பது நிச்சயம். நன்றி.